வங்கக்கடலில் இன்னும் பனிரெண்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மழை நிலவரம் குறித்து அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவது தாமதமாகிறது என தெரிவித்துள்ளது இதனால் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி சேலம் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது இதேபோல கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வங்கக்கடல் அந்தமான் ஆகிய கடற்பகுதிகளிலும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சத்தியம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க